Hello friends, welcome to Unique Designers. We will see the designing video. We will see the sari in the same way. The sari is full zari and golden color. It is a tissue sari, but it is a nice gold color. And the border is not a border. It is self and the zari is full of zari. It is full of zari. The pallu design is this color. So, there is a color difference. Full of a color, nice aragana gold light, and the ulla zari vandu konja light or silver shade the paakradhukku. So gold and silver mix aana maadhiriyana oru sari. Idhukku blouse kuduthirukkaradhu full of golden color la blouse kuduthirukanga. So nama adha enna work pannalam appadiye kaatren. Eppame vandu avanga different ah edhaavadhu pudusa pannunganu solluvanga. So na enoda idea vandu first varanju paathen. Adhaadhu sleeve la vandu full of hexagon type la salli beads vachi work pannittu background kuduthittu anga anga butterflies vara maadhiri pannalam appdi nenchiruken. So indha butterfly vandu thaniya oru patch maadhiri panni mela attach pannalam. Background la full of vandu salli beads வச்சு அந்த hexagon typeல நம்ம work பண்ண போறோம் சோ இதுதான் ஐடியா and இந்த சல்லி பீட் வர்க்கல நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன் and butterfly எப்படி பண்றதுங்கறத இப்ப காட்றேன் உங்களுக்கு பாருங்க சோ இந்த butterfly patch பண்றதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு லைனிங் cloth-ல ஒரு சின்ன butterfly motif வரையிருக்கேன் இதுல வந்து first zari outline கொடுத்துறலாம் அந்த ஹோல் இதுக்கு இதோட full head-ல இருந்து wings body எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு zari outline கொடுக்கலாம் நார்மல் zari தான் எடுத்துக்கேன் even zari needle number 14 யூஸ் பண்றேன் குட்டி குட்டியா chain stitches போட்டு இது பண்ணிக்கலாம் ரொம்ப லாங் chain stitches போட வேணாம் சோ ஃபர்ஸ்ட் அவுட்லைன் ஃபுல்லா முடிச்சிடலாம் இப்போ நம்ம இந்த அவுட்லைன் போட்டு முடிச்சிட்டோம் சரி வெச்சு அவுட்லைன் போட்டாச்சு அடுத்து வந்து இதுக்குள்ள வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் அட்டாச் பண்ணப் போறேன் அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸ் எடுத்துக்கேன் இந்த கிளிப் எப்படி இருக்கும் அப்படினா நம்ம ஒயிட் கிளிப் மாதிரி இல்ல கோல்ட் கிளிப் ஃபிக்ஸடா இருக்கும் அதுல ஃபிக்ஸ் பண்ணி வரும் இதுல ஹோல்ஸும் இருக்கும் இங்க இத ஸ்டிட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பட் நம்ம வந்து இப்போ வந்து இத க்ளூ போட்டு தான் அட்டாச் பண்ணப் போறோம் சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல பெரிய விங் இருக்குல அதுக்கு இந்த இடத்துல ஒரு திலகம் ஸ்டோன் வைக்க போறோம் நான் கோல்டும் சில்வரும் எடுத்திருக்கேன் ஏன்னா சாரியில ஃபுல்லா கோல்டன் சில்வர் தானே இருக்கு அதனால கோல்டன் சில்வர் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி இந்த ரெண்டு இடத்துலயும் திலகம் ஸ்டோன்ஸ் எடுத்து போறோம் மேல இருக்கிற விங்குக்கு கோல்டு ஸ்டோனு கீழே இருக்கிற விங்குக்கு ஒயிட் ஸ்டோன் இந்த கேப்ல ஐ ஸ்டோன் இதே இதுல இந்த ஸ்டோன் டைப்ல வந்து ஐ ஷேப்லயும் கிடைக்கும் இந்த ஐ ஸ்டோன் வைக்க இதே மாதிரி இந்த ரிங்லயே அட்டாச் பண்ணனும் இந்த ஸ்டோன்ஸ் வந்து நல்லா காஞ்சிச்சு இது சுத்தியில நம்ம கொஞ்சம் பீட் வர்க் பண்ணப் போறோம் அதுக்கு வந்து நான் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ் எடுத்துக்கேன் இதுல என்னென்ன பீட்ஸ் இருக்கு அப்படினா பர்ல் பீட்ல நம்பர் 3 சைஸ் இருக்கு நம்பர் 4 சைஸ் இருக்கு அப்புறம் ரவுண்ட் பீட் கோல்ட் பீட் இருக்குல அதுல நம்பர் 3 சைஸ் இருக்கு அப்புறம் இந்த பர்ல் பீட் கொஞ்சம் இது வந்து ஒரு மாதிரி yellowish-ஆ இருக்கும் இது கொஞ்சம் பியூர் ஒயிட்டா இருக்கும் இந்த மாதிரி இது வந்து அந்த 4 நம்பரோட கொஞ்சம் பெருசு நம்பர் 5 அப்புறம் இந்த கிளிப் ஸ்டோன்ஸ் எடுத்துக்கேன் இந்த ஒயிட் கிளிப் ஸ்டோன்ஸ் இருக்கும்ல நம்ம சில்வர் கலர் கிளிப் வச்சது இந்த ஒயிட் கிளிப் ஸ்டோன்ஸ் இது 18 SS சைஸ் அப்ப இது வந்து இது நக்ஷி கட்டிங் நக்ஷின் சொல்றோம்ல அது கொஞ்சம் அப்புறம் கர்தான பீட்ஸ் அது போக ஒரு கிறிஸ்டல் எடுத்துக்கேன் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிறிஸ்டல் எடுத்துக்கேன் இந்த மாதிரி டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ் இருக்கு இத நம்ம எப்படி இந்த பட்டர்ஃப்ளை விங்ஸ் சுத்தி அட்டாச் பண்ண போறோம்ன்றத காட்டுறேன் நம்ம எடுத்துக்கிற இந்த பீட்ஸ் எல்லாமே வந்து ரேண்டமா இருக்கு சைசஸ் அதே மாதிரி அட்டாச் பண்றது ரேண்டமா தான் அட்டாச் பண்ண போறோம் சோ நான் சொல்றது என்னோட ஐடியா நீங்க இதுக்கு அப்புறம் இத எப்படி வேணாலும் மாத்தி நீங்க உங்க ஸ்டைல்ல கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து கோல்ட் பீட் எடுத்துக்கலாம் நம்பர் 3 சைஸ்ல இருக்கிற கோல்ட் பீட் இங்க இடத்துல ஒன்னு அட்டாச் பண்ணிட்டு இங்க இருந்து இங்க வரைக்கும் கொஞ்சம் கர்தானா பீட்ஸ் சும்மா ஒரு 4-5 தான் வரும் கர்தானா ஜாஸ்தி கிடையாது நம்ம ஒட்டி வச்சிருக்கிற ஸ்டோன்ஸ்லாம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒர்க் பண்ணணும் இல்லைன்னா மூவ் ஆகிடும் ஸ்டோன்ஸ் ஸோ இங்கே வரைக்கும் கர்தானா பீட்ஸ் போட்டாச்சு எக்ஸ்ட்ராவாக இந்த பக்கம் ஒன்று போட்டுட்டு இங்கே வந்துடலாம் திரும்ப இங்கே வந்து ஒரு பேர்ல் பீட் நம்பர் 3 சைஸில் இருக்கிற ஒரு பேர்ல் பீடு அப்புறம் அந்த ஒரு ஒயிட் கிறிஸ்டல் சொன்னேன்ல அந்த கிறிஸ்டல் ஒன்று மறுபடியும் ஒரு கோல்ட் பீடு இங்க வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம் அடுத்து இங்க இன்னொரு ஒரு ரவுண்ட் பீட் கோல்ட் ரவுண்ட் பீட் ஒண்ணு எல்லா பீட்ஸும் டபுள் டபுளா இருக்கு இப்போ நான் சொல்கிறது வந்து இது இந்த சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான மெட்டீரியல்ஸ் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பண்ண போகிற சாரிக்கு மேட்சிங்காக வேறு பீட்ஸ் கிறிஸ்டல்ஸ் எல்லாம் கிடைச்சா நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணலாம்
அது போக ஒரு ஒரு கொஞ்சம் பெரிய ரவுண்ட் பீட் ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து நம்பர் 6 சைஸ். இது ஒன்று வச்சுக்கலாம் இங்கே. இன்னொரு ஒரு பேர் பீட். இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்கு இங்கே. ஸோ இங்கே இன்னும் ஒரு பேர்ல் பீட் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அப்பர் விங் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி கீழே இருக்கிற விங்குக்கு வந்து ஃபஸ்ட் இங்கே ஒரு கேப் இருக்குது, இங்கே ஒரு பேர்ல் பீட் வச்சுக்கலாம். ஸோ எங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ரேண்டமாக பீட் மாற்றி மாற்றி, ஒரே பீடாக இல்லாமல் கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சு ஃபில் பண்ணிட்டே வரணும். இப்போ இங்கே வந்துட்டு நம்பர் 4 பீட் ஒன்று இருக்குல்ல பேர்லில், அது ஒன்று எடுத்துக்கலாம். பீட் சைஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசும் சிறுசுமாக இருந்தால் தான் வந்து அந்த ஒரு லுக்கு வித்தியாசமாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னும் ஒரு ரவுண்ட் பீடு, கோல்டு ரவுண்ட் பீடு, அப்புறம் ஒரு கிளிப் ஸ்டோன். அடுத்து இங்கே இன்னொரு ஃபர் பீட், இந்த பெரிய பீட் ஒன்று இருக்குல்ல அது ஒன்று வச்சுக்கலாம். இந்த கேப்புக்கு ஒரு ரவுண்ட் பீட் வச்சுக்கலாம். ரவுண்ட் பீட்ஸ் எல்லாம் ரொம்ப அட்டாச் ஆகியிருக்கு. அட்டாச் ஆகியிருந்ததுலாம் வந்து கை வச்சு உடச்சா உடைக்கலாம், சில நேரம் இல்லைன்னா சிசர் வச்சு பண்ணணும். இப்போ இங்கே ஃபுல்லாக பீட்ஸ் எல்லாம் வச்சு அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குல்ல அதில் தான் நம்ம இந்த கர்தானாவும் நக்ஷியும் வைக்க போகிறோம். ஸோ கர்தானா இங்கேருந்து ஃபஸ்ட்டு நக்ஷி வச்சு முடிச்சிடலாம். இது என்கிற சைஸில் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி அங்கங்கே ஸ்டிச் போட்டு எண்ட் வரைக்கும் கொண்டு போயிடலாம். அவுட்லைன் மாதிரி இது. இப்போது அடுத்து இங்கேருந்து ஒரு லைன் கர்தானா பீட் ஒரு பக்கமாக. ஸோ இதே தான் வந்து நம்ம ஆப்போசிட் சைடில் இருக்கிற அந்த விங்குக்கும் ரிப்பீட் பண்ண போகிறோம். இது வெறும் கோல்டன் ஒயிட் ஸ்டோன்ஸ் அண்ட் கிறிஸ்டல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணும்போது எந்த சாரிக்கு வேணாலும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டைமில் இது மாதிரி நிறையா செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போயாவது டக்குன்னு ஒரு ப்ளவுஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ரெடிமேடாக வாங்கி எடுத்து அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். இதுவே நீங்கள் கலர் சாரீஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கிறிஸ்டல்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வேறு நிறைய கிறிஸ்டல்ஸ் கிடைக்குது, அந்த மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதே மாதிரி அந்த ரிங்குக்கும் முடிச்சிடலாம். இது ரெண்டு சைடும் பீட் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்து இந்த கேப் இருக்குல்ல இங்கே வந்து நம்ம கொஞ்சம் சீக்வன்ஸ் வைக்க போகிறோம். நம்பர் 3 சில்வர் கலர் எடுத்திருக்கேன், நம்பர் 3 சைஸில் சில்வர் கலர் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா சாரி நிறைய சில்வர் வந்தது இல்லையா, ஸோ அதனால் அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி சில்வர் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இங்கே அட்டாச் பண்ணிட்டு வந்துடலாம். இது நம்ம நார்மலாக எப்போயும் வைப்போம்ல அதே மாதிரி தான் இந்த கேப்பை ஃபுல்லாகவே வச்சு வச்சு இந்த எண்டு வரைக்கும் நம்ம பீட் வச்சுருக்கோம்ல அது வரைக்கும் இந்த சமைக்க வச்சுருக்கோம். கேப் தெரியாத அளவுக்கு நெருக்கமாக வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். இங்கே ஒரு நாட் போட்டுட்டு திரும்ப மேலே இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். இது ஆரம்பிக்கிறது நீங்கள் ஜரியை ஒட்டி ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து நம்ம ஜரி கொஞ்சம் கவர் ஆனாலும் பரவாயில்ல, ஜரி அவுட்லேயும் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா வெளிப்பக்கத்தில் வந்து இந்த சமைக்கி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த கேப் ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சுக்கலாம். ரெண்டு சைடும் அதே தான். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த பட்டர்ஃப்ளை ஃபுல்லாக முடிஞ்சு இல்லையா, நடுவில் இந்த ஒரு பாடி போர்ஷனுக்கு கேப் விட்டுருக்கோம், அதில் வந்து நம்ம இந்த கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து அந்த சில்வர் கிளிப் இருக்கும்ல அந்த கிளிப் ஸ்டோன், இது அதுவே திலகம் ஷேப்பில் இருக்கிறத நம்ம தலையில் வச்சு பாடி மாதிரி அட்டாச் பண்ண போகிறோம். இதுலேயுமே ஹோல்ஸ் இருக்கும், நீங்கள் தைக்கனா தைச்சிக்கலாம். பட் இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க் ஃபுல்லாக வைக்கும்போது அது தைக்கிறதுலாம் வந்து நீட்டாக ஈஸியாக வராது. ஸோ அதனால் கொஞ்சம் ப்ளூ நிறையா போட்டு அப்படி ஒட்டிட்டோம்னா இதுவே நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிறோம். ஓகேவா, இப்போ ஆண்டனா பண்ணணும்ல அதுக்கு வந்து நான் இந்த ஸ்ட்ரிங்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து 0.3 mm சைஸில் இருக்கிற ஸ்ட்ரிங்கு, கோல்டு ஸ்ட்ரிங். இதை கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப லென்த் இல்லை, ஒரு 10-12 cm இருந்தால் சரியாக வரும் இதோட லென்த்து. இந்த 12 cm இதை கட் பண்ணிவிட்டு மேலே வைக்கிறதுக்கு கிறிஸ்டல் பீட்ஸ் எடுத்திருக்கேன். கிறிஸ்டலில் வந்து ஒயிட் கிறிஸ்டல்ஸ் எடுத்திருக்கேன்.
transparent water weight இது சோ இது எப்படி பண்ணலாம்னா இந்த ஸ்ட்ரிங்ல இந்த ஒரு பீட் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு இத ஃபோல்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணிடலாம் நம்ம ஏற்கனவே சில பிளவுசஸ்ல வந்து போலன்ஸ் செய்யிறதுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா அதே மெத்தட் தான் சோ இந்த பீட் எப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படினா இது அழகா ட்விஸ்ட் ஆயிடும் எவ்வளவு லெந்த்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு இது பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ இந்த லாங் ஸ்ட்ரிங் இருக்குல்ல இதில் வந்து இன்னொரு பீட் எடுத்துக்கலாம் போட்டுட்டு இதை மறுபடியும் ஃபோல்ட் பண்ணி இதையும் அதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் ஒன்று லாங்காக ஒன்று ஷார்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்குன்றனால நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஆட்டுனா ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம பேட்சாக கட் பண்ண போகிறோம்ல இந்த பட்டர்ஃப்ளையை அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுதான் ஆட்டுனா கம்ப்ளீட் ஆயிடுச்சு இது வச்சுருவோம் இதை வந்து நம்ம ப்ளவுஸில் அட்டாச் பண்ணும்போது தான் இது யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதை பேட்ச் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம் இந்த கிளாத்தோட பேக் சைட் ஃப்ரேம் திருப்பிக்கலாம் நீங்கள் ஃபுல்லாக நல்லா நிறையா க்ளூ போட்டுக்கோங்க இந்த ஓரத்தில் இந்த செயின் ஸ்டிச்சோட எண்டு இருக்குல்ல இந்த இதில் ஃபுல்லாக க்ளூ போட்டுக்கலாம் நீங்கள் இந்த ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணணும் இல்லை பேக்கெட்டில் வரும் ஒயிட் க்ளூன்னு சொல்லுவாங்க கார்பெண்டர்ஸ் யூஸ் பண்ணுறது அது யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் பட் அந்த க்ளூ யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா இந்த பேச்சஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாகிடும் ஃபேப்ரிக் க்ளூனா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இல்லைனா அது ஒரு மாதிரி ஸ்டிஃபாக வரைச்சிட்டு நிற்கும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் சீக்கிரம் காயும் நல்லா காயட்டும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணணும் ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ண க்ளூ ஃபுல்லாக நல்லா காஞ்சிச்சு இதை வந்து தனியாக பேட்ச் மாதிரி கட் பண்ண போகிறோம் ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஓரமாக கட் பண்ணி எடுத்துட்டு ரஃபாக கட் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் வந்து அதை ஒட்டி எட்ஜஸ் பார்த்து கட் பண்ணணும் அப்படி கட் பண்ணும்போது வந்து இது இல்லாமல் பார்த்துக்கோங்க செயின் ஸ்டிச்சில் படாமல் கவனமாக பண்ணணும் இப்போ நம்ம இதை வந்து பேட்சாக பண்ணுறோம் இல்லையா நீங்கள் இதை டேரெக்டாக ப்ளவுஸ் பீஸில் கூட அப்படியே கூட ஒரு பட்டர்ஃப்ளையாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் டேரெக்டாக தைச்சும் நம்ம பண்ணலாம் இப்போ இதை கட் பண்ணும்போது தான் ரொம்ப கவனமாக இந்த செயின் ஸ்டிச்சை ஒட்டி பண்ணணும் ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிட்டோம்னா இந்த மாதிரி அழகான ஒரு பேட்ச் கிடைக்கும் நமக்கு ஏற்கனவே நான் செஞ்சு வச்சது இதை வந்து நம்ம இப்படி ப்ளவுஸில் அட்டாச் பண்ணுறது பார்க்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த பட்டர்ஃப்ளை பேச்சஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்லீவோட பேக்ரவுண்டில் நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக சல்லி பீட் வச்சு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம் அண்ட் அதுக்கு இடையில இடையில அங்கங்கே கொஞ்சம் ஃப்ளவர் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் த்ரெட் வச்சு இது ரிங் நாட் வச்சு ஃப்ளவர்ஸ் அப்புறம் லீஃப் அந்த மாதிரி கொஞ்சம் முடிச்சிருக்கோம் அண்ட் அது போக மிச்சம் இருக்கிற கேப்பில் அங்கங்கே ஒரு பட்டர்ஃப்ளை வச்சு ஃபில் பண்ணியிருக்கோம் இந்த ஆண்டனாவும் இதிலே வச்சு அட்டாச் பண்ணிட்டு ஹெட் போர்ஷனுக்கு வந்து நான் அந்த இதில் பண்ணலை இல்லையா பேட்சில் பண்ணலை ஸோ இங்கே அட்டாச் பண்ணும்போது ஒரு நல்ல கோல்டன் கலர் பீட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இதில் இருக்கிற பீட்ஸ் எல்லாத்தையும் விட கொஞ்சம் பெரிய சைஸாக ஹெட்டுக்கு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ஆண்டனாவும் அட்டாச் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த பட்டர்ஃப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேட்ச் நான் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஐடியாஸ் வந்தது ஸோ ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ண பேட்சஸையும் காட்டுறேன் பாருங்கள் இதுதான் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது ஆக்சுவலி இந்த ஷேப் வந்து நான் ஒரு பிக்சரில் பார்த்துருந்தேன் அந்த ஷேப்பை வச்சு அப்படியே வரைஞ்சேன் பட் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அது என்னமோ எனக்கு கீழே ரொம்ப குறுகலாக இருந்த மாதிரி இருந்தது அது பெருசாகவும் இருந்தது ஸோ அதனால் நான் அதுக்கு பதிலாக மாற்றி இந்த மாதிரி இது பண்ணியிருக்கோம் இதெல்லாம் நிறைய ரொம்ப பெருசு பெருசாகிட்ட மாதிரி இருந்தது ஸோ சின்னதாக பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த ஐடியா பண்ணோம் அண்ட் இதோட பேக் நெக் எப்படி இருக்குன்றதை காட்டிருப்பாருங்க இதுதான் பேக் நெக்கு பேக் நெக் வந்து நெக்லைன் வந்து நார்மல் ஜரி அண்ட் லோடிங் பண்ணிட்டோம் பட் நெக்கை சுற்றி ஃபுல்லாகவே வந்து அந்த சல்லி பீட் ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கு இதுலேயுமே அதே மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இதில் அந்த குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் ஃப்ரண்ட் நெக்கில் இந்த மாதிரி ஒரே ஒரு பட்டர்ஃப்ளை மட்டும் இந்த சல்லி பீட் ஒர்க் வரும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பட்டர்ஃப்ளை மட்டும் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் இருக்கிற மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதில் ஸ்டோன்ஸ் அண்ட் பீட்ஸ் தான் யூஸ் பண்ண வச்சுருந்தா கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணலாம் அண்ட் இன்னும் கொஞ்சம் த்ரெட்டிலே கூட நீங்கள் பட்டர்ஃப்ளைஸ் ட்ரை பண்ணி அட்டாச் பண்ணலாம் காட்டன் சாரீஸுக்கு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் பாய்